Hi guys, welcome back to our channel. Hansu's lifestyle ரொம்ப ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருந்தீங்க ஏன் வீடியோ போடலன்னு சொல்லிட்டு நிறைய ரீசனால போட முடியல பட் இனிமே வந்து கண்டினியூஸா வீடியோ வரும் இன்னைக்கு ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோவோட தான் வந்திருக்கேன் ஸோ இந்த மாதம் அடுத்த மாதம் வந்து ஆகஸ்ட் 20ஆம் தேதி வரலட்சுமி நோம்பு வருது ஸோ நான் வந்து 3 வருஷமாக வரலட்சுமி நோம்பு கடைப்பிடிச்சிட்டு வரேன் இது 4வது வருஷம் ஸோ எல்லாமே போன வருஷம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கிராண்டாலாம் பண்ணலை இந்த வருஷமே கிராண்டாக பண்ண மாட்டேன் சிம்பிளாக தான் பண்ணுவேன் பட் இந்த வருஷம் வந்து ஸ்பெஷலாக நான் என்னென்ன பண்ணுறேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்காக என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் அதை பற்றின வீடியோ தான் இது கிளியராக பேசலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து வரலட்சுமி நோன்புக்காக நான் வாங்கியிருக்கிற அம்மனுடைய ஃபேஸு எவ்வளோ கிளியராக அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா நான் வருஷம் வருஷம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பித்தளைன்னு சொல்லுவாங்க இல்லையா அதில் செஞ்சதை தான் நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் பட் லாஸ்ட் இயர் வந்து நான் வேண்டியிருந்தேன் அம்மன் கிட்ட மகாலட்சுமி கிட்ட நான் நெக்ஸ்ட் இயர் வந்து பியோர் சில்வரில் வந்து ஃபேஸ் வாங்கி நான் உங்களுக்கு வந்து ஃபேஸ் செட் பண்ணி வேண்டணும்னு சொல்லி நான் வேண்டியிருந்தேன் ஸோ அதே மாதிரி இந்த வருஷம் வந்து அம்மன் வெளியில் எங்கள் வீட்டுக்கு வந்துட்டாங்க ஸோ நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் இதுக்கு மெயின் ரீசன் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய அம்மா ஸோ எங்கள் அம்மாவுக்கு தான் வந்து இந்த வெள்ளியை பற்றி கோல்டை பற்றி எல்லாமே நல்லா தெரியும் அண்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேங்க்ஸ் பாப்பா இது வந்து பார்த்தீங்கன்னா நான் அம்மனுக்காக வாங்கியிருக்கிற ஒரு தாலி இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 1 கிராமு ஸோ இதுவும் வந்து நான் ஆசைப்பட்டேன் கைஸ் நான் உண்மையாக சொல்லணும்னா நான் வந்து அந்த ஃபேஸ் இந்த ஃபேஸ் மட்டும்தான் நான் வாங்கணும்னு சொல்லி போனேன் பட் எனக்கு வந்து ரொம்ப ஒரு எப்படி சந்தோஷமாக இருக்குது நான் இந்த கோல்டு காயின் வந்து வாங்குவேன்னு சொல்லி நான் நினைக்கவே இல்லை நான் வந்து மெயினாக போனது அம்மனோட ஃபேஸ் மட்டும்தான் வெள்ளியில் வாங்கிறதுக்காக தான் நான் போனேன் பட்டு மகாலட்சுமி வந்து தங்கத்துலேயும் இன்றைக்கி எங்கள் வீட்டுக்கு வருவாங்கன்னு நான் எக்ஸ்பர்ட்டே பண்ணலை ஸோ இது எவ்வளோ கிராமு எங்கே வாங்கினேன் இது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன் வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள் ஓகே இந்த அம்மன் வந்து பார்த்தீங்கன்னா இதோட வேலைப்பாடெல்லாம் பாருங்கள் உங்களுக்கு இதில் வந்து இன்னும் பிளெயினாகவும் இருந்துச்சு இந்த மாதிரி வந்து கிரீடத்தில் ஒர்க் இல்லாமல் பிளெயினாகவும் இருந்துச்சு பாருங்கள் அந்த அம்மனோட திலகமாகட்டும் கண்ணாகட்டும் அதில் ஜிமிக்கி பாருங்கள் எவ்வளோ ஒரு மைன்யூட்டான ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஸோ வழக்கமாக வந்து நாங்கள் எல்லா தங்க நகைகளுமே வந்து இந்த ஈரோ அதாவது நாங்கள் வந்து ஈரோடு டிஸ்ட்ரிக்கு பவானியில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் தனா கோல்டு கடை தனா தங்க மாளிகை அங்கே தான் வந்து இதை நான் பர்ச்சேஸ் பண்ணேன் இதோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 50 கிராம் கரெக்டாக 50 கிராம் இருந்துச்சு ஸோ இன்றைக்கி இந்த ரேட் வந்து பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி வாங்கினது வெள்ளி ரேட் வந்து 72 ரூபா சரிங்களா 72 ரூபா விலை வந்து மாறிக்கிட்டே இருக்கும் ஸோ நான் விலை சொல்லலை பட் 72 ரூபா அப்போ நீங்களே கணக்கு போட்டுக்குங்க இது வந்து 50 கிராம் அப்புறம் வந்து இதோட ஒர்க்கிங் சார்ஜ் வந்து பார்த்திங்கன்னா 800 ருபீஸ் அதாவது இந்த ஒர்க்கு இருக்கு இல்லையா இந்த சிலைக்கான ஒர்க்கு இதுக்கு வந்து 800 ரூபா சார்ஜ் பண்ணாங்க ஸோ இது வந்து நான் இப்போ வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன் ஸோ பவானி சரௌண்டிங்குள்ளே இருக்கிறவங்க வரலட்சுமி நோன்புக்கு இது வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் தனா தங்க மாளிகை உங்களுக்கு பெஸ்ட்டு ஷாப்பாக இருக்கும் அண்ட் இந்த காயின் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 916 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பவுன் வந்து 36,500 சம்திங் சொன்னாங்க பட் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே 1 கிராம் காயின் தான் இது வந்து மேலே வந்து அந்த ஹூக் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா தாலி நான் வந்து கேட்டே வாங்கினேன் இதை வந்து அம்மனுக்கு நான் தாலியாக போட போகிறேன் ஸோ எனக்கு மேலே கண்டிப்பாக ஹூக் வேணும்னு சொல்லியிருந்தனால இந்த ரவுண்ட் மாதிரி வச்சுருந்ததுனால 1000 ருபீஸ் எனக்கு எக்ஸ்ட்ரா ஆச்சு ஏன்னா இதோட கோல்டு ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 5000 தான் சொன்னாங்க அண்ட் இந்த எக்ஸ்ட்ரா ஃபிட் பண்ணதுக்கு 1000 ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க நான் வந்து 5000 ருபீஸ் கொடுத்துட்டேன் அம்மா வந்து ஒரு 1000 ருபீஸ் கொடுத்தாங்க ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன் அண்டு அவ்வளோதான் இதை தான் நான் உங்ககிட்ட காமிக்கணும் வீடியோ போடணும்னு நினச்சிட்டு இருந்தேன் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வர ஆகஸ்ட் 20ஆம் தேதி வரலட்சுமி நோன்பு எங்கள் வீட்டில் நான் எப்படி பூஜை பண்ணினேன் அப்படின்றத பற்றிய நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு வரும் ஓகே இவ்வளோ நேரம் பொறுமையாக என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி எங்கள் சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கூடவே பிள்ளைங்க